இன்றைக்கி நான் வந்து பெங்களூர் போயிருந்தேங்க. பெங்களூர் ட்ரிப்பு தான் போயிருந்தேன். போயிட்டு இந்த மாலில் காரை பார்க் பண்ணிவிட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளாரச்சம் சுற்றி பார்க்கலாம் போனேன். கருடா மால் பெங்களூரில் இருக்குது. உள்ளார போயிட்டு ஃபுல்லாக எல்லாம் நல்ல இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபோர்த்து ஃப்ளோருக்கு போனேங்க. ஃபோர்த்து ஃப்ளோருக்கு போகலான்ட்டு போயிட்டு மேலே ஃபோர்த் ஃப்ளோர் போயாச்சு. ஃபோர்த் ஃப்ளோர் போயிட்டு ஃபுட் கோர்ட்டு தான் போனேன். ஃபோர்த் ஃப்ளோரில் ஃபுட் கோர்ட்டு உள்ளார போயிட்டு எல்லா சாப்பாடு வெரைட்டிகளும் பார்த்துட்டு எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லைங்க. என்னென்னமோ இருக்குது இதெல்லாம். இது பேர் என்னன்னு கூட வாயில் நுழைக்க நுழைய மாட்டேங்குது. மெனு எடுத்து காட்டினாங்க. என்னென்னமோ பஃபட்டோ அதுன்னு சொன்னாங்க. ஒன்றும் புரியல. என்னன்னா ஒன்றும் புரியல. சரி, எல்லாம் நம்ம வந்தவர்களும் வீடியோ போட்டு போயிடலான்னு அதை வீடியோ எடுத்தேன். சரி, வீடியோ எடுத்துகிட்டு சும்மா போயிடக்கூடாதே, ஏதாவது ஒன்று சாப்பிட்லான்ட்டு தாங்க ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த ஷாப்புக்கு நேராக ஆப்போசிட்டு அப்படியே போனேன். இங்கே பூரி பார்த்தேங்க. எங்கள் அம்மா கூட வீட்டில் போய் பூரி சுட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது என்னன்னு தெரியல. ஏன் சைஸுக்கு இருக்குங்க? என் தலையை ரெண்டு தலை சேர்ந்தால் தான் அந்த பூரி வரும். அவ்வளோ பெருசு. இந்த பூரி எவ்வளோ வெயிட் இருக்குன்னு கேட்டேன் அவர்கிட்ட. 2 கிலோவும் 70 கிராமும் இருக்குன்னாங்க. என்ன எவ்வளோ பெரிய பூரியெல்லாம் வைக்கிறீங்களா? சரிங்களா, அதை முடிச்சுட்டு இந்த காம்போ பேக் 140 ரூபா வச்சுருக்கேன். ஒரு பெப்சி, ஒரு சப்பாத்திக்குள்ளே காய்கறிலாம் வச்சு கொடுத்தாங்க. என்ன அது இதுன்னே கேட்கல. நமக்கு அது பேரும் நுழைய மாட்டேது வாயில். சரி, நமக்கு பேராக வாயில் நுழையணும். ஆர்டர் பண்ணுற ஃபுட்டு தான் வாயில் நுழையணும். அதனால் அந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஒரு பெரிய கிளாஸு, அந்த கிளாஸில் ஃபுல்லாக பெப்சி ஊற்றி கொடுத்து சப்பாத்தியில் வச்சு எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டேன். பில்லு பார்த்தா 104 ரூபா வந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா 5 சப்பாத்தியும் குருமாவும் கொடுப்பாங்க. அதுக்கே ஒரு 40-50 ரூபா தான் கொடுக்கலாம். இது ஒரு கிளாஸ் பெப்சி, ஒரு சப்பாத்தி பாருங்கள், இதுக்கு 104 ரூபா. வேறு என்ன பண்ணுறது? ஒரு மாலுக்கு வந்திருக்கோம். அங்கே அவங்க சொல்கிறதான ரேட்டு. வாங்கி சாப்பிட்டு நம்ம வந்த வேலை என்னது? அது நிறைவேறணும். வீடியோ எடுக்க தான் வந்தோம். அதனால் அதை எடுத்து ஃபுல்லாக எல்லாம் வீடியோ போட்டு வந்தாச்சு. பரவாயில்லைங்க, நல்லா சுற்றி பார்க்க நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. காலையில் போயிட்டு சாயங்காலம் வெளியில் வந்தேன். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த கருடா மால் போனால் கண்டிப்பாக உள்ளார போங்க. கொஞ்சம் பாக்கெட்டில் காசு வச்சுட்டு போங்க. காசு வச்சுட்டு காசு வைக்காமல் போனீங்கன்னா நஷ்டம் தான். ஏதாவது ஒன்று பொருள் கண்டிப்பாக வாங்கணும். இல்லாட்டி அங்கங்கே இருக்க செக்யூரிட்டிஸ் அப்படி நம்மளை முறைப்பாங்க. அதை சமாளிக்கணும்னா கையில் ஒரு 1000-2000 வச்சுட்டு உள்ளார போங்க. செம்ம ஜாலியாக குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.